ஹாய், நான் உமா. இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ இது 1/4 கிலோ கோவக்காய் இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஷ்மீரி சில்லி 2 எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த அரைக்கிறதுக்கு இந்த 3 பச்சை மிளகாய், இந்த காரம் இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், 1/4 கிலோ தான் இருக்குது. அதனால 1 டீஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான், மஞ்சள்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது க்ரஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை லைட்டாக சூடு பண்ணணும் தான், இது ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன். இது இது கூட வேக வச்சுக்கலாம் நம்ம. இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இதை வணக்கிடலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்காத கோவக்காயை வணக்கிடலாம். கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரியும். இப்படி வணக்கினா கொஞ்சம் இது சாஃப்ட் ஆயிடும் ரொம்ப. இல்லைன்னா நம்ம இட்லி பானியில் வச்சு ஆவியில் கூட வேக வைக்கலாம், அப்போ சாஃப்டாக கிடைக்கும். இதில் நிறைய விதமாக நீளம் நீளமாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது இன்னொருலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேன், தேவையான அளவுக்கு சேர்த்துலாம். இப்போ அது ஃப்ரையான ஸ்மெல்லு வருது நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த வேர்க்கடல இதுக்குள்ளே போட்டுடலாம். தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தோல் வராது. ரொம்ப ஃப்ரை பண்ணாக்க தோல் வரும். இப்போ நம்ம வந்து இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல வேகட்டும், 1 கப் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும், ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் வேண்டிச்சான்னு. இப்போ இது ரெடி ஆகிருக்கோம். நான் நடுவில் 1/2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றினேன், 1 கப்பு. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்திருச்சு.
ஜீரகம், தேங்காய், நாலு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். தேங்காய் இதில் வந்து காராமணி எல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தாளிச்சு போட்டுடலாம். எப்போவுமே லாஸ்ட்டு தாளிச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். முதல்ல தாளிச்சா ஸ்மெல்லு இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே சாப்பிடணும் போல இருக்கும். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் இல்லை, சாரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவேப்பந்தலை இருந்தால் போட்டலாம். கருவேப்பந்தலை இருந்தால் கடுகு செஞ்சு பாருங்க, கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ இதை நான் வந்து சர்வ டிஷ் மாற்றிட்டு எடுத்துக்காங்க.